தமிழ் சினிமாவில் முதல் தடவையாக ஒரு பன்னியினுடைய குரல் ஒரு பன்னியினுடைய குரல் இருக்குல்ல அது மிக ஆழமாக அர்த்தமாக கேட்கிற ஒரு குரல் பண்ணியை பார்க்குறதையே அறுவறுப்பாக பார்க்கிற ஒரு சமூகத்தில் பன்னியை மேய்கிறவனை எப்படி பார்ப்பான் அந்த பண்ணி எனக்கு தேவை ஆனால் இங்கே முன்னே எனக்கு பிடிக்கல ஏன் கன்சாமி முன்சாமிலாம் அவங்களுக்கு ஈரோவாக கராதா வரவே வராதா உங்களுக்குலாம் ஏண்டா எப்போ பார்த்தாலும் பாரி முல்லை கொடுத்தார் தேரை பிடுங்கினார் ஆட்டினார் இவன் தானா நமக்கு ஏன் எனக்கு இவன் இல்லையா தமிழ் இல்லையான ஹீரோவா இல்லையா நாகராஜ் இல்லையான ஹீரோ பக்கத்து வீட்லேயே யாரு இருக்கிறான்னு தெரியாத ஒரு ஒரு மோசமான ஒரு சமூகத்தில் வாழ்ந்துன்னுங்கிற நகரத்தில் நம்ம இருக்கிறோம் அந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் பதிமூணு பேரோ பதினாலு பேரோ இருக்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு அந்த ஸ்கூலில் வந்து ஒரு பேரண்ட்ஸ் மீட்டிங் போட்டு ஸ்கூலை வந்து இது பண்ணிடலாம் எடுத்துடலான்னு ஒரு ஸ்கூலை எடுக்கிறதுன்றது எவ்வளோ பெரிய துயரமானது என்பது கல்வி கிடைக்காத ஒரு சுற்று வத்தாரத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியுமே தவிர நமக்கு அது ஒரு செய்தி வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு ஏரியிலேருந்து ஒன்று ஒன்று பிச்சு தூய் போட்டோம்னா அவன் குடிகாரனாவான் கூலிப்படியாக மாறுவான் கொலை பண்ணுவான் குற்றம் செய்வான் ஏன்னா அவனுக்கு என்ன ஆகுது வேலை இல்லைன்னு ஏன்னா நான் இங்கேயே இருந்தால் நான் படிச்சுருப்பேன் இருந்தால் நான் எல்லாம் செஞ்சுருப்பேன் என்னை கூட்டி போய் எங்கேயோ ஒரு இடத்துல போட்டோன்னா நான் போனால் வேலை கொடுக்க மாட்டேன்ன்ற ஒரு இடம் ஒரு பிரச்சனை வருது அந்த பையனை எவனுமே ஸ்கூலுக்கு போனேன்னு கேட்கவே மாட்டான் ஏன் லீவு போடுவான்னு கேட்கவே மாட்டான் ஏன்னால் நீ என் ஸ்கூலுக்கு போகிறேன்னு தான் கேட்பாங்க நம்ம சொல்கிறோம்ல அடிமை கூடாது சாதியம் கூடாதுன்னு நம்மளே என்ன பண்ணுவோம் சர கஷ்டி ஃப்ரெண்டுக்கு அம்மாவுக்கு அம்மா செத்து போயிடும் போயிட்டு மாவனை ஒழுங்காக போடலை உன்னை சா வச்சுருவேன் ஏன் இங்கே மேடையில் நிற்கிறேன்ற கேள்வி எனக்கு எத்தனையோ காலம் ஆண்டு காலமாக என்கிட்ட வந்தது கோத்தா நான் ஏன்டா வரக்கூடாதுன்னு கேட்பேன் ஓத்தான்னு சொல்கிற மன்னிக்கணும் ஏன்னா உக்காலி நல்லா வார்த்தின்னா ஓத்த நல்லா வார்த்தை தான் ஸோ ஏன்னா இப்போ இவருக்கெலாம் வந்து ஐம்பது கோடி கொடுத்தா ஸோ படம் பண்ணுவார்னு நினைக்கிறேன் ஏன்னா சுருக்கமாக சிந்திக்கிறது ரொம்ப கஷ்டம் நீங்கள் ஒரு கதை எழுதும்போது நான் வந்து ஒரு 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 பெரிய ஒரு ட்ரெயினை நான் பற்றி எழுத முடியும் ஆனால் சினிமாவில் ட்ரெயினு இல்லை லாரி கூட எழுத முடியாது எஸ் சார் பாஸ் சாரி லாரி ஒரு நாளைக்கு ஐயாயிரம் ரூபா வர கேட்குறாங்க கூகையில் ஒரு நிகழ்வு ஏற்பாடு பண்ணாங்க சேத்துமானுக்கு என்னையும் கூப்பிட்டுருந்தாங்க அப்போ நாங்கள் வெளியூரில் இருந்தேன் கொடைக்கானலில் இருந்தேன் கொடைக்கானலில் ஒரு இதுக்காக கடமை தோழர்களோட போயிருந்தேன் ஒரு விஷயமா போயிருந்தேன் அப்போ ஒரு இது என்னன்னா அங்கே நிறைய கிராமங்கள் கொடைக்கானல்னாலே நம்ம வந்து சுற்றுலா தலங்கள் வந்து இந்த ஊட்டிக்கு போனால் கமர்ஷியல் ரோடு கொடைக்கானல் போனால் குணா குகை தவிர எதையும் பார்க்கவே மாட்டோம் இதை தவிர்த்து நமக்கு தெரியாது ஆனால் மலை கிராமங்கள் மலை கிராமத்துக்குள்ளே போய் பார்க்கும்போது தான் கல்வி சார்ந்து ஒரு சுற்றுலான்னு வச்சுக்கங்களேன் அது போகும்போது தான் தெரிஞ்சுது ஒவ்வொரு பிள்ளைகளும் வந்து ஒரு மூன்று மணி நேரம் பயணம் செஞ்சு படிக்கிறாங்க ஒரு ஒரு ஸ்கூலுக்கு போகிறதுக்கு மூன்று மணி நேரம் ஒரு மூன்று விதமான போக்குவரத்து ஒன்று நடை ஒன்று ஒன்று ஒரு சின்ன ஒரு வேனு அதுக்கப்புறம் ஒரு நடை இப்படின்னு ஒரு மூன்று மணி நேரம் ஒரு ஆறு மணி நேரம் போக்குவரத்துக்கே செலவு பண்ணுறாங்க அப்படின்றது தெரியும் போனால் தான் தெரியும் நமக்கு இங்கேருந்து ஜாலியாக ஒரு மெட்ரோ ட்ரெயின் இல்லை காரு இல்லை பைக்கில் போகிற அந்த கல்விக்கும் நம்ம பெறப்படுகிற கல்விக்கும் அந்த மலை கிராமத்தில் இருக்கிற குழந்தைகள் படிக்கிற கல்விக்குமான வேறுபாடு மிக அதிகமானது அப்போ சேத்துமான்னு கூட்டத்துக்கு என்னை போது என்னால் வர முடியலன்னு சொல்லிட்டு நான் அந்த இதை பார்க்கும்போது எனக்கு சேத்துமான் ஞாபகம் வருது முதல் அந்த டீன் வந்து அந்த ஒரு சிஜியில் பண்ணியிருப்பார் ஒரு ஒரு ஃப்ளாஷ்பேக்கை சொல்கிறாரு அதுலேயே நமக்கு வந்து ஒரு சின்ன கதையை சொல்லிடுறார் ஒரு ஒரு ஆதிக்கம் வந்து என்ன பண்ணோம் என்ன செய்யும் அப்படின்னு ஒன்று சொல்கிறாரு அதுக்கப்புறம் வந்தால் ஒரு பெரியவர் வந்து நடந்து போகிறார் ஒரு 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 குழந்தைய தூக்கிக்கிட்டு போகிறார் என்ற ஒரு இது இருக்குல்ல அது அவ்வளோ வழியாக இருந்துச்சு அவ்வளோ பெயினாக இருந்துச்சு அந்த அந்த இடம் அது ரொம்ப முக்கியமான ஒரு இது அதுதான் கதையினுடைய ஆன்மா அந்த முதல் சீன் தான் நான் நினைக்கிறேன் என்னென்னா தூக்கிக்கிட்டு அவர் புழைப்பு புழைப்பு சார்ந்த கூடைகளையும் கையில் வச்சுருப்பார் அதை ரெண்டுத்தையுமே தூக்கிட்டு இருப்பார் ஒரு ஒரு பக்கம் தன்னுடைய பேரன் எதிர்காலத்தை தூக்கிட்டு இருக்கார் ஒரு பக்கம் நிகழ்காலத்தினுடைய தேவை அதுவும் இருக்கார் இந்த ரெண்டுமே இருக்குல்ல இதுதான் எளிய மக்களுடைய மிகப்பெரிய பிரச்சனையில் ஒன்று என்ன அப்படின்னா நான் கூட சமீபத்தில் ஒரு கதை எழுதுனேன் எறாகரி புறாகரின்னு ஒரு கதை எழுதுப்பேன் இந்த ஆனந்த விட் குண்டான தூக்கின்னு மீன் குண்டான தூங்கினு நிறையா உங்கள் தெருக்களில் பார்த்துருப்பீங்க மீன் அப்படின்னு விற்றுனுங்க எராகரி புறாகரின்னு விற்றுனு இருக்குங்க நிறையா பேர் பொம்பளை அந்த பொம்பளைகளுக்குலாம் தோழர்களே ஒதுங்கிறதுக்கு ஒன்றும் போகிறதுக்கு இடமே கிடையாது அடக்கி 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 அவங்களுக்கு வந்து வயிறு வெடித்து செத்து போன நிறைய பொம்பளைங்க இருக்காங்க கிட்னி சேதமையை ஆனால் யூனியன் வந்து யூனியன் ஒருத்தன் இருப்பான் அவன் வந்து சங்கம் வச்சுருப்பான் அவன் செலலாம் வச்சுருப்பான் நிறையா இது பண்ணியிருப்பான் காசு இந்த பொம்பளங்கிட்ட வந்து வாங்கிருவான் கக்கூஸ் கட்டி தரணும் அவங்களுக்கு கக்கூஸே கிடையாது அவங்களுக்கு ஒரு இதில் இதுலீனு எங்கேயாவது ஒரு ஒரு டிரான்ஸ்ஃபார்மருக்கு பின்னாடி தலையில் மீனை வச்சுக்கிட்டு அப்படியே போக வேண்டியது தான் அவங்க அப்படின்னு இருக்கும் ஸோ தலையில் வந்து நான் ஒரு பொருளாதாரத்தை என்னுடைய நிகழ்கால பொருளாதாரத்தையும் அடியில் எனக்கு ஒரு கணத்தையும் இப்படி தூக்கிட்டு இருக்கிற அந்த ஷார்ட் இருக்குல்ல அதுதான் கதையை ஒரு 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 ஒருத்தன் ஏன் அதை தூக்கிட்டு வரான் அப்படின்னா என்னோட போட்டோம் இதெல்லாம் என் பேரை வந்து என்னுடைய என்னோடய தலைமுறை படிக்கணும் என்னோட போட்டோம் எல்லாமே நான் அப்படி தான் நான் என்னுடைய கதைகள் எல்லாமே ஆடுவான் என்னோட போட்டோம் குலத்தொழில்னு சொல்கிற ஓர்த்தலாக வேலாம் வேணாம் குலத்தொழில்கிறதுலாம் என்ன அதுனா கவனம் பண்ணி ஒரு படத்தில் சொல்லுவார் வேற கூட்டின்னு போவார் ஒருத்தர் வருவார் ஐயர் இந்த கேட்பாரு எங்கடா போகிற அப்படின்னாரு என் பிள்ளைய படிக்க வைக்க போகிறேன்னு ஏன்னா நீலாம் படித்த அப்புறம் எப்படிரா அப்படின்னா ஏன் கொஞ்ச நாள் நீ போய் சுடுகாட்டில் வேலை செய்யணுவார் ரொம்ப போகிற போக்கில் இருக்கும் அது அந்த மாதிரியான ஒரு இடம் அது அந்த முதல் காட்சி இடம் அதுப்பதுக்கப்புறம் எனக்கு என்னென்னா இப்போ தோழர் செல்வா வந்து பேசிட்டார் ஏன்னா அவர் வந்து அவர் வந்து எனக்கு மிக பிடித்த ஒரு நண்பர் அவர் அதுக்கப்புறம் நம்ம சாதியக்குள்ளே நம்ம நான் போகல நான் இதை எப்படி பார்க்குறேன்னா ஒரு தாத்தாவுக்கும் பேரனுக்குமான ஒரு ஒரு வாழ்வு இருக்குல்ல இந்த வாழ்வை வந்து இந்த படம் அவ்வளோ அவ்வளோ நேர்மையாக அணுகியிருக்குன்னு நான் நினைக்கிறேன் அந்த பேரன் வந்து ஒரு எல்லா காட்சிகள்லையுமே அந்த படுக்கும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா மார்மையிலேயே படுத்துட்ருப்பேன் ஒரு தாத்தாவுக்கும் பேரனுக்குமான உறவு என்பது தொடர்களே நமக்கு மட்டும்தான் தெரியும் இப்போ நம்ம பிள்ளைங்களுக்கு தெரியாது பெரிய துயரம் அது ஏன் அப்படின்னா பக்கத்து வீட்டிலையே யார் இருக்கிறான்னு தெரியாத ஒரு ஒரு மோசமான ஒரு சமூகத்தில் வாழ்ந்துன்னு நினைக்கிற நகரத்தில் நம்ம இருக்கிறோம் பெருமழை வந்து மேலே போய் கையேந்து போது தான் அலோ நான் ஏ ஒன்னில் இருக்கிறேன் ஓ நான் ஏ பியில் இருக்கிறேன் அப்படின்னா ஒருத்தன் அப்படிதான் அப்படி தான் இங்கே இருக்கிறாங்க எல்லாருமே போகிறான் ட்ரெயின் ஃபுல்லாக போகிறான் பஸ்ஸில் போகிறோம் எல்லாருமே ஃபோனை பார்த்துன்னு இருக்கிறான் நெத்தி சுருக்கி வாழ்ந்துட்டுக்கிறான் எவனுமே இந்த ரயில் ஸ்டேஷனோ கரும்பு இதெல்லாம் மயிரும் இதெல்லாம் நம்ம கதைகளில் தான் படிக்கணுமான்ற மாதிரி ஆகிப்போச்சு பேசிக்கவே மாட்டேங்கிறானுங்க வாயை தோர்ந்து பேசினா என்ன பார்த்தா ஏதாவது உழுந்துருமா கரும்பு பிடிச்சதுங்கன்ற மாதிரி ஆகி போயிடுச்சு ஏன்னா பேசினா என்ன ஜீனியஸ் கடையெல்லாம் போட்டிப்பீங்களா அப்படியே அந்த தாத்தாவும் பேரன் எவ்வளோ அழகாக பேசிக்கிறாங்க என் பிள்ளைக்கு அந்த தாத்தா உறவு இல்லை ஏன்னா அப்படி அந்த படத்தை சாதி இந்த இது இந்த ஒரு சமூகம் இந்த சூழ்நிலை எல்லாத்தையும் விட்டுருங்க அவன் ஒரு இடத்துல ஒரு சொந்தக்காரங்க பையன் எங்கள் இப்போ என் மாட்டியா விட்டா நானாக பார்த்துங்க மாட்டேனா ஒன்று அப்படியே ஒரு தாத்தா அந்த பையன கொஞ்ச நேரம் பார்ப்பார் அது வந்து அப்படியே கட்டி பிடிச்சிக்கும் வேறு எதுவுமே இல்லை முள்ளுமலோரம் சீனில் ஒரு சீன் இருக்கும் ரொம்ப அழகான சீன் அந்த ப்ரொடியூசர் பயந்துட்டார் ஏன்னா தங்க பதக்கம் சாராசாரையாக எழுதி பக்கம் பக்கமாக தான் அவருக்கு படமே கொடுத்தாரு அவர் முள்ளுமலோனில் வந்து டைலாகே ஒரு ரெண்டு மூணு பக்கம்தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அதில் பார்த்தினா அந்த கை போயிடும் ரஜினிக்கு நிற்பார் போய்ட்டு கட்டி பிடிச்சி தடவும் போது தான் ஒரு மியூசிக் வரும் இவ்வளோதான் அந்த மாதிரி அந்த பேரை வந்து அப்படியே கட்டி பிடிச்சிப்பான் அவர் கடக்கட கடக்கடன்னு க இழுத்துட்டு போடுவார் எனக்கும் என் பேரனுக்குமான ஒரு உலகத்தில் யாருமே வர வேண்டாம் அவன் அப்படி தான் இருக்கான் அப்போது ஒரே ஒரு விஷயந்தான் அவர் அவர் என் பிள்ளை எப்படியாவது படிக்க வச்சுருன்ற ஒரு இடத்துல ஒரு விஷயம் வருது எனக்கு அந்த இடம் ரொம்ப ரொம்ப பயமான இடம் ஏன்னா இப்போ இந்த சமூகத்தில் இப்போ அது இருக்கு அது இயக்குனர் என்ன பண்ணுறாருன்னா அது கதை இல்லைன்றதுனால அங்கேருந்து அப்படி அப்படி போயிட்டார் ஆனால் அது சப்ளாட்டாக இருக்குது அந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் பதிமூணு பேரோ பதினாலு பேரோ இருக்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு அந்த ஸ்கூலில் வந்து ஒரு பேரண்ட்ஸ் மீட்டிங் போட்டு ஸ்கூலை வந்து இது பண்ணிடலாம் எடுத்துடலான்னு ஒரு ஸ்கூலை எடுக்கிறதுன்றது எவ்வளோ பெரிய துயரமானது என்பது கல்வி கிடைக்காத ஒரு சுற்றுவட்டாரத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியுமே தவிர நமக்கு அது ஒரு செய்தி இல்லைன்னா அது ஒரு சின்ன சின்ன மேட்ரு தான் அது ஏன்னா ஒரு ஒரு நான் ஒரு ஒரு வாழ்ந்துட்டுருக்குற ஒரு ஏரியிலேருந்து ஒன்று ஒன்று பிச்சு தூய் போட்டோம்னா அவன் குடிகாரனாவான் கூலிப்படியாக மாறுவான் கொலை பண்ணுவான் குற்றம் செய்வான் ஏன்னா அவனுக்கு என்ன ஆகுது வேலை இல்லைன்னு ஏன்னா இங்கேயே இருந்தால் நான் படிச்சிருப்பேன் இங்கேயே இருந்தால் நான் எல்லாம் செஞ்சிருப்பேன் என்னை கூப்பிட்டு போய் எங்கேயோ ஒரு இடத்துல போட்டோன்னா நான் போனால் வேலை கொடுக்க மாட்டேன்ன்ற ஒரு இடம் ஒரு பிரச்சனை வருது இந்த அரசியலில் அவர் பேசலை ஆனால் பயமாக இருக்கும் அந்த சீன் பார்க்கும்போது அவங்க ரெண்டு பேரும் வெளியே வருவாங்க இந்த ஸ்கூல் போயிடுமோ இந்த ஸ்கூலும் போயிட்டான் என்ன பண்ணுவேன் அவர் இப்போ வர வெளியே வருவான் வெளியே வந்தோடனே அவன் ஒருத்தன் இருப்பான் அந்த அவன் என்னன்னா அந்த அந்த சேத்துமான் அந்த ப வியாபாரம் பண்ணுறான் அவன் சொல்லுவான் பரவாயில்ல விட பார்த்துக்கலாம் இவ்வளோதான் இப்படி தான் பண்ணுவானுங்க அப்படின்னு சொல்லும்போது இவர் மட்டும் ஒரு சின்ன பரித வைப்போடவே இருப்பார் ஏன்னா இவர் இங்கேருந்து வர்றதே இவ்வளோ பெரிய லாங் இதுக்கப்புறம் விட்டால் அவர் என்ன பண்ணுறதுன்ற ஒரு குழப்பம் இருக்கும் அந்த இடம் வந்து அவ்வளோ ஊசலாட்டமான இடம் அப்படி போயிட்டு இருக்கேன் ஒரு ஷார்ட் போயிட்டு இருக்கேன் அவர் அப்படியே போயிட்டு இருப்பார் ஒரு போர்டு இருக்கும் ரொம்ப ரொம்ப அழகான போர்டு அது பிரைமேட் இது வந்து பிரைவேட் ஸ்கூலை பற்றின ஒரு ஒரு போர்டு இருக்கும் ரொம்ப நுட்பமான அந்த காட்சி அது இப்படியான ஒரு 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 இதில் அந்த தாத்தாவுனுடைய அந்த அதை எப்படி சொல்றோன்னா வெடித்து சிதறிய பாத அந்த வெடித்து புன் வந்த ஒரு பாதத்தில் ஒரு ஒரு உழைப்பினுடைய ரேகையை நம்ம பார்க்குறோன்னு சொல்கிற மாதிரி அந்த மனிதனுடைய நடையிலையும் அந்த அந்த மனிதனுடைய உடல் மொழியிலையும் ஒரு இயக்குனர் வந்து எந்த ஒரு ஒரு உறுதியும் பண்ணலை அவர் அப்படியே நின்று அவர் ரசிச்சுருக்கார்னு நினைக்கிறேன் நான் அப்படியே நின்று பார்த்துருக்காரு இதுதான் நீங்கள் பண்ண எதா பண்ணுங்கள் அவங்க யாருமே வந்து நடிக்கிறதுக்கான எந்த ஒரு விஷயம் பிரயத்தனமும் எடுத்துக்கல ஒரு இடத்துல அவர் கூத்து கலைஞராக மாறுறார் உண்மையாக நான் ரொம்ப ரசித்து பார்த்தேன் செம்மையாக இருந்துச்சு அவருடைய அந்த அடவுன்னு சொல்லுவாங்கள்ல அதெல்லாம் பொம்மை அப்படி அப்படி அப்படிதான் அப்படி பயங்கரமாக இருந்துச்சு அது இதெல்லாம் வந்து ஒரு ஒரு படத்தினுடைய எனக்கு என்னென்ன ஒரு படம் என்பது ஒரு கதை ஒரு கதையினுடைய ஒருத்தன் ஒரு கதை பண்ணால் அந்த 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 ஹீரோவுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு அந்த பிரச்சனையிலிருந்து அவன் மீண்டான் அதில் டவுன்ஃபால் ஆனால் வில்ல வந்தான் அப்படி போய் அதுலேருந்து தீர்ந்து வந்து திருப்பியும் அவன் ஒரு நார்மலான வாழ்க்கைக்கு வந்தான் ஆனால் ஒரு படம் என்பது ஒரு அனுபவத்தை சார்ந்தது இது எனக்கு ஒரு அனுபவத்தை கொடுக்குறது இது அனுபவத்தை எந்த மாதிரி அனுபவத்தை கொடுக்குறது முதல் தடவையாக எனக்கு தெரிஞ்சு நினைக்கிறேன் தமிழ் சினிமாவில் முதல் தடவையாக ஒரு பன்னியினுடைய குரல் ஒரு பன்னியினுடைய குரல் இருக்குல்ல அது மிக ஆழமாக அர்த்தமாக கேட்கிற ஒரு குரல் எனக்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியமான குரலாக ஏன் அப்படின்னா நான் திரும்ப சொல்லுவோம் என்னென்னா நமக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது நம்ம எல்லாருக்குமே நம்ம எங்கே தெரியுமா நம்ம 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 மேலே ஏறுவோம் நம்ம சொல்கிறோம்ல அடிமை கூடாது சாதியம் கூடாதுன்னு நம்மளே என்ன பண்ணுவோம் சர கஷித்து ஒரு ஃப்ரெண்டு அம்மாவுக்கு அம்மா செத்து போயிடும் போயிட்டு மகனை ஒழுங்காக போடல உன்னை சா வச்சுருவேன் யாரை சொல்லுவான் அந்த பாடுவான் தெரியுமா அந்த இருப்பார் அவரை நம்ம தான் சொல்லுவோம் வெளியே தான் நம்ம படைப்பாளியாக பேசிட்டு சுற்றுவோம் அங்கே போய் நம்ம வந்து இல்லை என்ன பாடுற சரியாகவே பாடல போன சாவில் இப்படியாகவே தான் இருக்கும் ஆனால் அவனுக்குள் இருக்கிற பண்டாரம் பண்டாரம் என்பது சாதியே கிடையாது பண்டாரம் நான் ஒரு கதை எழுதிட்டுருக்கேன் பண்டாரத்துக்குள்ள இருக்கிற ஒரு உலகம் இருக்குது அவனுக்கு ஒரு வாழ்வு இருக்குன்ற மாதிரி பன்னியை மேய்த்து பன் பண்ணியை பார்க்குறதையே அறுவறுப்பாக பார்க்கிற ஒரு சமூகத்தில் பண்ணியை மேய்க்கிறவனை எப்படி பார்ப்பான் இப்போ நான் திருப்பால் திருபால்கதையை எழுதுகிறேன் கதையில் வந்து பிணவரை அழுகிறவன் தான் ஹீரோ நமக்கெல்லாம் ஹீரோ யார் தெரியுமா ரொம்ப நாளாக சொல்லியிருந்தானுங்க பாரி நெடுஞ்செய் என் கதை அவன் இவன் ஏன் கன்சாமி முன்சாமிலாம் அவங்களுக்கு ஹீரோவாக கதையாதா வரவே வராதா அவங்களுக்குலாம் ஏண்டா எப்போ பார்த்தாலும் பாரி முல்லை கொடுத்தார் தேவை புடுங்கினார் ஆட்டினார் இவன் தானா நமக்கு ஏன் எனக்கு இவன் இல்லையா தமிழ் இல்லையான ஹீரோவா இல்லையா நாகராஜ் இல்லையான ஹீரோ இது தானே என்னுடைய கேள்வி ஏன் அவனுக்கு வாழ்க்கை ஏன்னா நமக்கு வாழ்க்கையே கிடையாதான் பண்ணிமே பண்ணியவே எனக்கு அய்யயும் இப்படின்னு ஒதுங்கி போகிறவனுக்கு பண்ணிய மேய்கிறவனை வந்து என்ன மரியாதை இருக்கும் அவன் மேலே பண்ணி மேய்கிறவனுக்கு ஒரு வாழ்வு உண்டு அவனுக்கு அப்போ பண்ணியை சாப்பிட்ற ஒரு குரூப் இருக்கா அவன் என்ன பண்ணுறான் பண்ணி பன்னியை மாதிரியே பார்க்குறான் அது ரொம்ப அழகாக அணுகிருக்கார் நம்ம நண்பன் தான் பிரசன்னா அவன் அந்த கேரக்டர் வந்து அப்பப்போ அந்த கேரக்டருக்கும் அந்த பண்ணி மிக்க ஒரு சண்டை வந்துட்டே இருக்கும் ஒரு எரிச்சல் இருக்கும் அதாவது எப்படின்னா எனக்கு ஒன்றால் ஒரு தேவை இருக்குது ஆனால் நீ இருக்கக்கூடாது இந்த ரெண்டுமே அதில் ரொம்ப அழகாக இருக்கும் அந்த பண்ணி எனக்கு தேவை ஆனால் இந்த முன்ன எனக்கு பிடிக்கல அது இருந்துகிட்டே இருக்கும் அந்த கதையில் ரொம்ப அழகான ஒரு நுட்பமான ஒரு இடம் அது அதை கொண்டு வரது இருக்குல்ல இது ஒரு கதையை எழுதுமா அதை நினைச்சி எழுதுனா ஆனால் அது வந்துடும் ஒரு கதைக்குள்ளே அது வரும் ரொம்ப அழகான இடம் அது இந்த இடத்துல எனக்கு ஒரு முக்கியமான இடம் எல்லாம் வந்துட்டான் அவன் அவனுக்கு அவன் பங்காளி அவன் அவனுக்கு சண்டை வந்துடுச்சு எல்லாம் வந்து முன்னாடியே இது பண்ணிட்டாங்க ஒரு இடத்துல ஒரு அம்மா சொல்லும் தூரத்தில் சொல்லும் பங்காளிங்குள்ளே சண்டை நீ போவாத மாட்டின்னு சாப்பிடணும் கதை அங்கேயே கிளைமேக்ஸ் சொல்லிடுவார் ரொம்ப தெளிவான் காதலே பங்காளி சண்டை நடுவில் மாட்டி நீ போற பாரு அப்படின்னு இதை நம்ம மறந்துடுவோம் மறந்துட்டு அப்படியே படம் பார்த்துட்டே இருப்போம் படம் பார்த்துட்டே இருக்கும்போது ஒரு இடத்துல வந்து இவன் எல்லாம் வந்து உட்காந்துருவான் பங்காளிங்க சண்டை தான் அவன் சாப்பிடும்போது நமக்கு சிரிப்பு வரும் அவன் சாப்பிட்டுக்கிட்டே ஒரு மாதிரி பார்ப்பான் நமக்கு ஒரு சிரிப்பு வரும் எல்லாம் வரும் எல்லாமே வரும் நண்பர்களை நல்லா கவனிங்க அந்த சீனில் இயக்குனர் ரொம்ப அழகாக ஒன்று பண்ணியிருப்பார் அந்த பையனை எவனுமே ஸ்கூலுக்கு போனேன்னு கேட்கவே மாட்டான் ஏன் லீவு போடுறேன்னு கேட்கவே மாட்டான் ஆசிரியர் சொல்லுவார் நான் இங்கே இருக்கிறேன்னு சொல்கிறாரு அப்படின்னு அப்போ கூட அவரும் கேட்க மாட்டார் ஏன் ஸ்கூலுக்கு போகல அப்படின்னு கேட்க மாட்டார் ஏன்னா நீ ஏன் ஸ்கூலுக்கு போறன்னு தான் கேட்பாங்க ரொம்ப முக்கியமான இடம் நான் ஏன் இங்கே மேடையில் நிற்கிறேன்ற கேள்வி எனக்கு எத்தனையோ காலம் ஆண்டு காலமாக என் கிட்டே வந்தது கோத்தா நான் ஏன்டா வரக்கூடாதுன்னு கேட்பேன் ஓத்தான்னு சொல்றது மன்னிக்கணும் ஏன்னா உக்காலி நல்ல வார்த்தைன்னா ஓத்த நல்ல வார்த்தை தான் இது கோபம் இல்லை சென்னைக்கு வரும்போதே ஓத்தவால சொன்னவனே அப்படியே முகம் சுருக்கி அப்படியே ஒரு மாதிரி பயந்து நடுங்கி நம்மளை பார்த்து ஐயோ மோசமானவனுங்க அப்படின் போது உக்காலி ஒழுக்க குடிக்கலாம் நல்ல வார்த்தையா அப்படின்னு சொல்லிவிடுங்க நாங்களும் ஓத்தவம்மால் நல்ல வார்த்தைங்கன்னு சொல்லிடுவோம் இதெல்லாம் ஆண்டாண்டு காலம் பொதுவில் பேசி இப்படி பொது வெளியில் பேசுகிற பொது வெளியில் தைரியமாக பேசுகிற ஒரு தைரியமாக ஒரு கொண்டாடுகிற ஒரு படமாகத்தான் இந்த சேத்துமானை நண்பர் சேத்துமானை வந்து எப்படின்னா ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த சேர்த்துமான் நான் அதை திரும்ப சொல்கிறார் செல்வா பேசிட்டுறதுனால நான் சாதிக்குள்ள நான் திரும்ப வரலை சாதி கட்டுமானத்துக்குள்ள அது பெரிய டாப்பிக்காக இருக்குது அது வேணாம் நான் திரைப்படத்தில் அழகியலாம் பேசுகிறேன் அவர் மேக்கிங்காகவே என்ன பண்ணியிருக்காரு ரொம்ப மெனக்கடாமல் நம்மளை மே ரொம்ப இது பண்ணாமல் ரொம்ப அது அந்த கதையை நீங்கள் பாருங்கள் நான் எப்படி பார்த்தனோ அதே மாதிரி நீங்கள் பாருங்கன்ற ஒரு எக்ஸ்பீரியன்ஸை தான் கொடுக்குறேன் அது ஒன்று இன்னொரு நுட்பமான விஷயம் தமிழ் என்ன பண்ணுறாருன்னா எங்கேயுமே வந்து இந்த பட்ஜெட்டை அவர் நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வரவே இல்லை நமக்கு பட்ஜெட் ஃபிலிம்னு அது தெரியவே தெரியாது அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது டெக்னிக்கலாக சொல்கிறேன் ஒரு சினிமாவில் இருக்கிறதுலாம் சொல்கிறேன் டெக்னிக்கலாகவே இப்படி ஒரு பட்ஜெட் பணம் பண்ணி அதை லாபகரமாக விக்ரம் படம் எப்படி ஒரு லாபகரமான படமோ அதே மாதிரி சேர்த்துமானு ஒரு லாபகரமான படம் இது ரொம்ப முக்கியமானது விக்ரமுக்கு அளவு நூறு கோடினா இதனுடைய அளவு ஒரு ஐம்பது லட்சம் அப்போ ஐம்பது லட்சத்தில் ஒரு படம் இருக்கிறது ரொம்ப கஷ்டம் நான் ப்ராடாகவே யோசிக்க முடியாது நான் பிராடாகவே திங்க் பண்ண முடியாது இதில் ரொம்ப பெரிய பட்ஜெட் எது தெரியுமா அந்த சந்தை தான் பெரிய பட்ஜெட் அதிலேயே ரொம்ப நுட்பமாக ஒரு நாலஞ்சு ஷார்ட்ஸு பண்ணி அடி அப்படியே கிட்டே போய் ஒரு நெருக்கி இறுக்கி பண்ணியிருப்பாங்க சினிமாவில் இருக்கிற அவங்களுக்கு தெரிய வச்சிங்க ஆனால் அது நமக்கு எந்த இடத்துலையுமே ஃபீல் பண்ண முடியாது ஒரு கதையை அப்படியே நம்ம வந்து பெருமாள்மனுடைய கதையை தாண்டி நம்ம அந்த கதைக்குள்ளே போகிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குறது இருக்குல்ல ஷார்ட்ஸ் ஆஃப் அ தமிழ் அந்த ட்ரீம் ஏன்னா அது ரொம்ப ரொம்ப அது ஒரு கலை அது ஒரு அது ஒரு விதமான எப்படி சொல்கிறன்னா ஒரு கதையே வந்து ஒரு 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 ஃபிலிம் ஆக்குறது இருக்குல்ல அதான் அவன் தான் ஃபிலிம் மேக்கர் அது ரொம்ப கஷ்டம் ஏன்னா இப்போ இவருக்கெலாம் வந்து ஐம்பது கோடி கொடுத்தா ஸ்வப்படம் பண்ணுவார்னு நினைக்கிறேன் ஏன்னா சுருக்கமாக சிந்திக்கிறது ரொம்ப கஷ்டம் நீங்கள் ஒரு கதை போது நான் வந்து ஒரு 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 பெரிய ஒரு ட்ரெயினை நான் பற்றி எழுத முடியும் ஆனால் சினிமாவில் ட்ரெயின்னு லாரி கூட எழுத முடியாது எஸ் சார் பாஸ் சாரி லாரி அவன் ஒரு நாளைக்கு ஐயாயிரம் ரூபா வர கேட்குறாங்க ஏன்னா லாரி வந்து தண்ணி உள்ளே வந்து மக்கள் எல்லாம் பிடிச்சி ஒரு லாங் ஷார்ட் எதாவது வச்சு ஒரு படம் மாதிரி தெரியும்னா அதெல்லாம் இல்லை பஸ் வேறு ஏதாவது யோசிக்கணும் ஐயாயிரூபாவே யோசிக்க முடியல இவங்ககிட்ட என்னத்தை யோசிக்கிறதுன்னு லாரி கேன்சல் அப்படின்னு ஆகிடும் இது ப்ராக்டிக்கலான விஷயம் இந்த ப்ராக்டிக்கல் முதல்ல நல்ல சினிமாவில் பெரிய விஷயமே வெளியே இருக்கிற வரைக்கும் எல்லாமே பெரிய கற்பனை உள்ளே வந்துவிடணும்னா தெரியும் அடியாக விழும் ப்ராக்டிக்கல் ப்ராக்டிக்கல் அதுக்குள்ளே பட்ஜெட்டை நம்ம எல்லாமே போடணும் ஸ்கிரிப்டே நம்ம அப்படி தான் வடிவே நிற்கணும் அப்புறம் இவருக்கு கிடைச்ச ஒரு பட்ஜெட்டை லாபகரமாக்கி தொடர் ரஞ்சித்துக்கு அது ஒரு நல்ல படமாக்கி இவருக்கு இப்போ அடுத்த படமும் கிடைச்சிருக்கு அப்படின்னா இது ஒரு மிக மிக அழகான புத்திசாலித்தனம் அந்த புத்திசாலித்திறனுக்குள்ளே தன்னோட நேர்மையான படைப்பை வந்து நம்ம சமூகத்துக்கு கொடுக்கறது இருக்குல்ல அது வந்து அதை விட புத்திசாலித்தனமாகும் ஏன்னா இப்போ நான் விகடனில் வந்து எனக்கு ஒரு தொடர் கிடைக்கும் போது நான் என்ன பண்ண இப்படி தான் எழுதுவேன்னு நான் சொல்லிட்டு தான் போகிறேன் ஏன்னா என்னோடய எனக்கு தெரிஞ்ச ஒரு வாழ்க்கை ஏன்னா நான் ஜப்பானி ஐக்கியம் எழுத முடியாது நான் ஏன் தாஸ்தா விஸ்கி மாதிரி எழுதணும் தாஸ்தா விஸ்கியை நான் படிக்கிறேன் நான் மகா கலைஞன் எனக்கு அதில் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் நான் தாஸ்தா விஸ்கி மாதிரி எழுத முடியாது நான் நான் என்னோடய வாழ்க்கை அப்போது இந்த கலைஞன் என்ன பண்ணுறான் தன்னோட வாழ்க்கையை தான் பண் நான் படித்த தான் பார்த்த ஒரு வாழ்க்கை ஏன்னா அவர் வந்து வெறுமனே பறிச்சுட்டு ஒரு ஒரு கதையை மட்டும் படிச்சுட்டு அவர் போல் அந்த கதைக்கு பின்னாடி இருக்கிற அந்த லைஃபை ரொம்ப அழகாக நமக்கு கொண்டு வந்து சேர்க்குறார் முதல்லிருந்தே எனக்கு அந்த தாத்தா எதா ஆகிடுவார்னு நம்ம எல்லாருக்குமே தோணுது ஏதாவது நான் ஆகிடுவார்னு தோணுது ஏன்னா அது ஏன் அப்படி நான் நினைக்கிறேன்னா ஏன் அப்போ சினிமாவாக யோசித்தா அந்த தாத்தா தான் எதாவது ஆகிடுவார்னு நமக்கு தெரிஞ்சிட்டே இருக்குது அப்படின்னு எனக்கு தோணுது அப்படின்னா இல்லை இது சினிமாவாக இல்லை இவர்கள் வாழ்க்கை எப்போதுமே ஒரு பதட்டத்துக்குள்ளேயே வச்சுட்டு இருக்கிறது தான் இந்த சமூகத்தினுடைய மதிப்பீடாக இருக்குது அதுதான் இந்த படத்தில் பிரதிபலிக்குதுன்னு நான் நினைக்கிறேன் அதிலிருந்து அந்த அந்த பிள்ளை வந்து அப்படியே கடைசியில் அந்த ஒரு லீடு உரிச்சிருப்பார் அந்த இப்படி பண்ணுவார் ஒரு நடிச்சு எந்திப்பார் நான் சாவலடான்னு அப்படி சொல்லிட்டு வந்து திருப்பி அந்த பிள்ளை அப்படியே படுத்துகிறோம் பட முடியும் அப்படின்னா எனக்கு எப்படி எதோ தூக்கி எதோ பொருத்தி பார்க்குறேன்னா உதிரிப்பூக்கள் வந்து நமக்கு அது தோணுது நான் படமாகவே பேசுகிறேன் ஏன் தோணுது அப்படின்னா உதிரிப்பூக்களில் வந்து அவன் வில்லன் கெட்டவன் எனக்கு தெரிஞ்சு இப்போல்லாம் அது ரொம்ப சாதாரண கெட்ட வேலை செஞ்சுருக்கார் அப்போ அது பெரிய கெட்ட வேலையாது இப்போ ஊரே சேர்ந்து போய் தண்ணியில் மூக்கிற அளவுக்கு அவர் பெரிய வேலை செய்யலை ஒரு பொண்ணு சிலை பூச்சியிட்டேன் இப்போ கர்ப்பழிக்கிறானு கர்மம் பண்ணுறானுங்க அவனெல்லாம் ஊரில் நான் நியாயமாலையாக நியாயமான்களாக இருக்கானுங்க அவன் வந்து சாப்பும் போது அதான் ஒரு கலையினுடைய உச்சம்னு நான் நினைக்கிறேன் அவர் வந்து உட்கார்ந்து அந்த குழந்தைங்களை பார்த்து நான் போய்ட்டு வரேம்மா ஆ அப்பா போய்ட்டு பார்த்துக்க ஆ ஆ சரியா அப்படின்னு சொல்லும்போது நான் பார்த்து கொண்டு இருந்தான் அவன் சாவே கூடாதுன்னு நினச்சேன் அவன் எப்படி வேணா இருக்கட்டும் அந்த குழந்தைகளுக்காக சாவக்கூடாதுன்னு நினச்சேன் அதே உணர்வு ஐயோயோ இருந்தாலும் செத்துட்டானே அந்த குழந்தைகளுக்கு தான் இப்போ என்ன பண்ணும் அப்படின்ற ஒரு உணர்வு வருது நான் கதையாகவே பேசுகிறேன் அந்த உணர்வு வந்து எனக்கு வந்தது அந்த உணர்வோடு தான் நான் நின்று பேசிக்கொண்டிருக்கேன் நன்றி வணக்கம்